யூடியூப் நேயர்களுக்கு கவிதா டெய்லரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு இலைகள் எப்படி உருவுறது, சேலையில வந்து நம்ம இலைகளை உருவி நம்ம கீழே குஞ்சம் கட்டுறோம் பாருங்க. இப்ப அதுதான் நம்ம அந்த குஞ்சம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இலைகளை எப்படி உருவுறது அப்படின்றதுதான் சொல்லித்தர போறேன். நம்ம சில சேலையில வந்து உங்களுக்கு அந்த இலைகளை வந்து அந்த குறுக்கு நூல் வந்து ஓடாம நெடுக்கு நூல் மட்டும் ஓடின மாதிரியே வச்சிருந்திருப்பாங்க சில சேலையில அந்த கார்னர்ல. சில பட்டு சேலையில வந்து உங்களுக்கு அந்த நூல் விடாம முந்தி அடிக்கிற மாதிரி தான் விட்டுருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி சேலைகளுக்கு இப்ப நம்ம இந்த நான் சொல்லித்தர மெத்தட்ல நீங்க இலைகளை உருவிட்டு நீங்க அதை குஞ்சம் கட்டினோம்னா அழகா இருக்கும். இப்ப எப்படி உங்களுக்கு இலையை உருவுறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன துணியில உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி துணியில நீங்க வந்து இந்த மாதிரி இந்த ஜாஸ்மின் சில்க் துணியை எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்களும் இதே மாதிரி சின்ன அளவு துணியில வச்சே நீங்க முதல் பழகிக்கோங்க. பழகினதுக்கு அப்புறம் நீங்க சாரியில வந்து இலை உருவுறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த மெத்தட்ல இப்ப எப்படி உருவுறது அப்படின்றத காட்டுறேன். இப்ப இதை பாருங்க. இப்ப இந்த நம்ம இத முத சேமா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கோங்க. இந்த இடம் வந்து இப்ப நம்ம பார்வைக்கு இது சேமா இருக்க மாதிரி இருக்குது. ஆனா இலைகள் வந்து எந்த சைடு போகுது அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்றதுக்கு இப்ப இந்த கார்னர்ல இருக்க இந்த நம்ம சாரியோட இதுக்கு கார்னரு இந்த பாருங்களேன் இந்த கரையோரம் இருக்கு பாருங்க. இந்த கரையோரத்தை லைட்டா இப்படி வெட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி லைட்டா கொஞ்சோண்டு மட்டும் இப்படி நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பிரிக்க போறோமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க வெட்டி விட்டுருங்க. நம்ம அதுக்கு மேல எல்லாம் நீங்க வெட்டக்கூடாது. எவ்வளவு நம்ம பிரிக்க போறோம், இப்ப நம்ம குஞ்சம் கட்டுறதுக்கு இவ்வளவு தேவைப்படும். இப்ப நம்ம வந்து நான் சும்மா உங்களுக்கு பிரிச்சு காட்டுறதுக்கு மட்டும்தான் இப்ப பழகிறதுக்காக பிரிக்கிறது வந்து ஒரு இஞ்சுக்கு நான் இப்ப உங்களுக்கு வெட்டியிருக்கேன். அந்த அளவுக்கு மட்டும் நம்ம எவ்வளவு பிரிக்க போறோமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் வெட்டணும். இப்ப குஞ்சத்துக்கு வெட்டுறோம்னா நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வெட்டோம்னா இந்த இங்க இருந்து இது வரைக்கும் வெட்டிக்கரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முதல் வந்து சென்று பாக்குறதுக்காக கொஞ்சோண்டு இப்ப ஒரு இஞ்சு விட்டுருக்கேன். இப்ப இதுல இருந்து ஒரே ஒரு இலையை மட்டும் இழுத்து பாருங்க. இப்ப நமக்கு வந்து இதை உருவுறதுக்கு ஒரு பெரிய ஊசி ஒன்றும் ட்ரிம்மர் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் டேப்பு தேவைப்படும். டேப்பை வச்சு நம்ம அளவு எடுக்கிறதுக்காக எவ்வளவு தூரத்துக்குன்னு அளவு எடுக்க ஒரு டேப்பு. இப்ப நம்ம இந்த பெரிய ஊசியை வச்சு எப்படி எடுக்கிறோம் பாருங்களேன். இப்ப இது வந்து நம்ம சாரியோட சென்டர்னு வச்சுக்கோங்க. 48 இன்ச் வரைக்கும் நமக்கு அகலம் வரும் சாரிக்கு. நம்ம அதோட சென்டர் பகுதிக்கு நம்ம வந்துடணும். அப்ப 48 இப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நான் சொல்றேன். 48 இன்ச் அகலம் வருதுன்னா 24க்கு நம்ம சென்டர் பண்ணிக்கிறோம். 24க்கு சென்டர் பண்ணிட்டு இப்ப வந்து அதை வந்து சென்டர் பண்ண இடத்துல இருந்து இப்ப நீங்க இது இந்த நூலை உருவுங்க. இப்ப இதுக்கு எந்த இந்த அளவு இருக்கோ இந்த லென்த்ல இருந்து நான் இப்ப சென்டர் பண்ணிருக்கேன். இப்ப இதை பாருங்க. இப்ப இதை உருவி பாருங்க. இங்க உருவுறப்ப பாத்தீங்களா இந்த சைடு போகுது, ஆனா இங்கிட்டு வரல இன்னும். அப்ப இந்த இடம் குறைவா இருக்கு. நம்ம இங்க வெட்டினதும் இங்க தூக்கி இருக்குது, இங்க வந்து ஆனா நிறைய இருக்குது உங்களுக்கு இலைகள். அப்ப நம்ம எந்த இடம் வந்து கரெக்டான இடம்ன்றத நம்ம இப்ப செக் பண்ணணும். இப்ப இதுக்கு இது மட்டும்தான் இப்ப வந்துட்டு இருக்கு பாருங்களேன். இந்த சைடு வரல, இப்பதான் இங்க ஒரு பிடிக்குது. ஒரு இலை இந்த வந்து பிடிச்சிச்சு பாத்தீங்களா. இந்த பாருங்க, ஒவ்வொரு இதுதான் பிடிக்கும். இந்த பாருங்க, இப்பதான் வருது இந்த சைடு. இப்ப இந்த வந்து நீங்க வெட்டிருங்க. இப்ப இங்க இப்பதான் சமமா வருதுன்னு அர்த்தம். உங்களுக்கு இலைகள்ல எது சமமா இருக்குன்றத நம்ம பாக்கணும். நம்ம பார்வைக்கு சமமா இருக்கிறத பார்க்க கூடாது. இலைகள் உருவுறப்ப இலைகளுக்கு எது சமமா இருக்கு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சென்டர் கரெக்டா அந்த நம்ம குஞ்சம் கட்டுறப்ப நேரா வந்திருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஏத்தி இறக்கிமா வந்திருக்கும். குஞ்சம் வந்து ஒன்னு ஏறி வரும், ஒன்னு இறங்கி வரும். அப்படி ரீசன் என்னன்னா நம்ம முதையே வந்து அந்த உருவுறப்ப நம்ம சமமா வெட்டி விட்டுருக்கணும். இப்ப இதை பாருங்க. இப்போ ஒரு இதை பிடிச்சு சென்டர் பகுதி நம்ம சேலையோட சென்டர் பகுதினா சென்டர் இடத்துலதான் நம்ம இந்த ஊசியை வச்சு இப்படி செய்யணும். ஒவ்வொரு இலைகளா பிடிச்சு பிடிச்சு இப்படி உருவணும். இப்ப நம்ம இங்க கரையோரத்துல இந்த இடத்துல வெட்டி விட்டுருக்கோம் பாருங்க. இப்ப இந்த 1 இன்ச் அளவுக்கு நம்ம வெட்டியிருக்கோம் பாருங்க. அந்த 1 இன்ச் அளவுக்கு இங்க வெட்டிட்டோம்னா இந்த சைட்லயும் சேரியில கரையோரம் இருக்கும் பாருங்க. நீங்க அந்த அளவுக்கு இப்ப இதை முதல் பாத்துட்டோம் பாருங்க. இதை நேரா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த இடத்துல இருந்து 1 இன்ச் வச்சு வெட்டி விட்டுக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு அந்த நம்ம ட்ரிம்மரை வச்சு இப்படி வெட்டிக்கறணும். இதுதான் இந்த மாதிரி கரையோரம் இங்கேயும் வந்திருக்கும். நம்ம ட்ரிம்மர் வச்சு இந்த அளவுக்கு இங்க 1 இன்ச் அளவுக்கு வெட்டி விட்டுக்கறணும். இந்த நேரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வெட்டணும் இந்த இடத்த. இப்ப இத பாருங்க, ஒவ்வொரு இலைகளா பிடிச்சு பிடிச்சு இழுக்கணும். நல்லா நம்ம மொத்தமா பிடிச்சு இழுத்தோம்னா வராது. பாருங்களேன், ஒவ்வொரு இலைகளும் நல்லா இழுத்தோம்னா இந்த மாதிரி இழுத்தோம்னா வந்துடும், ஈஸியா வரும். பாத்தீங்களா, இழுக்கிறதுக்கே நல்லா ஆசையா இருக்கும் பாருங்க. நீங்க இந்த மாதிரி பிட்டு துணியில வச்சு முத இழுத்து பழகிக்கோங்க. அப்பதான் நம்ம சேரியில் இழுக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இந்த முத நேரம் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு இலையை மட்டும் பிடிச்சு இழுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த சைட்லயே தான் நம்ம இது பண்ணணும்.
அந்தத கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் இங்க ஒரு இன்ஜி ஏத்தி வெட்டணும். நம்ம அதுக்கு முன்னாடி வெட்டிட்டோம் வெச்சுக்கோங்க, ஒண்ணு உண்டன போயிரும் இல்ல இறக்கி வந்துரும். பாருங்க ஒவ்வொரு இலைகளாவும் இந்த மாதிரி பிடிச்சு இழுத்தீங்கன்னா ஈஸியா வரும். நம்ம நிறைய பிடிச்சு நம்ம இவ்வளவு தூரத்துக்கு எடுத்துருவோம், வேகமா எடுத்துருவோம்னா இழுத்தா வராது உங்களுக்கு. ஒவ்வொரு இலைகளா பிடிச்சு பிடிச்சு இழுத்தீங்கன்னா வந்துரும். ஒன்னு ரெண்டு அடி நம்ம உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா வருது பாருங்க. இப்ப ரெண்டு இலை எடுத்திருக்கேன், வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் தூரமா போறப்ப நம்ம ஒவ்வொரு இலைகள் பிடிச்சு இழுத்தோம்னா தான் அது வரும் உங்களுக்கு. லைட்டா அப்படி வெட்டி விட்டேன் பாருங்க, அதை வெட்டலைன்னா இங்க வந்து அந்து போயிரும். அந்த பழக்கம் கிடைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து சின்ன பிட்டு துணியில நான் எடுத்து பழக சொல்றேன். நீளமா முதைய எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க, அதை எடுக்கிறதுக்கு வராம. அந்த டெக்னிக் எல்லாம் தெரியணும்னா உங்களுக்கு வந்து சின்ன பிட்டு துணியில இப்படி எடுத்து பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிபட்டுரும். நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வெட்டி இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம வேணும்னாதான் நம்ம அதை மறுபடியும் இந்த சைடு ஏத்தி அந்த கரையோரத்தை மறுபடியும் வெட்டி விடணும். வெட்டினதுக்கு அப்புறம் தான் நீங்க உருவவே ஆரம்பிக்கணும். பாருங்க குறுக்கு நூல் பூரா வந்துகிட்டே இருக்குது நல்லா. இந்த இடத்துல இப்படி அந்து போச்சுன்னா அதை முழுசா நம்ம எடுத்து விட்டுறணும். இந்த வரைக்கும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க மறுபடியும் இழுக்க போகணும். இல்லைன்னா அப்புறம் அங்க போய் மறுபடியும் மறுபடியும் அதே இடத்துல மறுபடியும் நம்ம எடுக்கிறப்ப இலைகள் வந்து அந்தந்துதான் போகும். நூல் சிக்கிறப்ப நம்ம கரெக்டா அந்த நூல் இப்படி நிறைய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கையில அப்படி சுத்திக்கிட்டே வரணும். இப்படியே வச்சு கையில சுத்திக்கரலாம். கையில சுத்தி சுத்தி வச்சுட்டு நீங்க அப்படியே நூலை நீள நீளமா நூலை வந்து எடுத்துக்கரலாம். இப்படி அந்து போச்சுன்னா இந்த இடத்துக்கிட்ட அந்த சிக்கி இருக்க நூலை வந்து முத எடுத்துடணும். பாருங்க எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா ஈஸியா வரும். பாருங்க நேர் நூல் அழகா வந்துட்டு இருக்கு. பாருங்க இதுல எப்படி குஞ்சம் கட்டுறதுன்றத நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு போட்டு விடுறேன். பாருங்க அழகா உரியாச்சு பாருங்க. தேங்க்யூ நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.